ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் செந்தில் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி போகிற பதிவு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பதிவு என்னடா பதிவு போடுறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு ரொம்ப அவசியமான பதிவு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நம்ம எந்த விதமான முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த முக்கியமான விஷயம் மற்றா மக்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா சென்னை மக்களுக்கு டெலிமெடிசன் மூலம் கொரோனா சிகிச்சை அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது அந்த ஆப்போடைய நேம் பார்த்தீங்கன்னா ஜிசிசி அதாவது கிரேட்டர் சென்னை காப்பரேஷன் விட்மெட் ஆப் ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டோரில் ஜிசிசி ஸ்பேஸ் விட்மெட் அப்படிங்க வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து டவுன்லோட் ஆகும் அந்த ஆண்ட்ராய்டு ஆப்புடைய வந்து லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை சில பேர் வந்து நீங்கள் டேட்டா ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் வந்து அவைலபிள் இருக்கு இதை சென்னை மாநகராட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஸோ டெலிமெடிசன் மூலம் நம்ம வந்து ஈஸியாக வந்து எப்படி நம்ம சிகிச்சை வந்து கிட்ட வந்து கன்சல்டேஷன் ஆன்லைன்லேயே நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த அப்ளிகேஷன் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் இந்த டீட்டெயில் அப்ளிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது தென் அதுக்கப்புறம் லைவ் டெமோ அது என்னென்ன பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றது வந்து நம்ம லைவ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும் தென் அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்கும் ஸோ நம்ம லாகின் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக தான் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களை வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்டர் பண்ண போகிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கீழே ஃபஸ்ட் லாகின் ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குது இல்லையா கீழே வந்து ரிஜிஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் தென் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைட்டில் கேட்கும் ஸோ டைட்டில் வந்து என்னன்றது நீங்கள் மிஸ்டராக இல்லை மிஸ்ஸா இல்லை மிஸ்ஸாகிறதை வந்து கொடுத்துடலாம் தென் நேம் கொடுக்குறோம் நேம் கீழே வந்து சார் நேம் கொடுக்குறோம் தென் ஏஜ் கொடுக்குறோம் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்தக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி இருக்கும் அந்த ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் ஓடிபி ரிசீவ் ஆகும் ஸோ உங்கள் மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடும் அதுக்கு கீழே என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ பாஸ்வேர்டு கொடுங்க தென் அகைன் செகண்ட் டைம் சேம் பாஸ்வேர்டு அப்படி கொடுங்க அதுக்கப்புறம் லாங்குவேஜ் இங்கிலீஷா இல்லை தமிழா இல்லை தெலுங்குவா இல்லை என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் தென் செலக்ட் ஸ்டேட் இருக்கு இல்லையா அந்த செலக்ட் ஸ்டேட்டில் நம்ம என்ன ஸ்டேட் தமிழ்நாடுதான் செலக்ட் பண்ணிக்கோங்க தென் பின்கோடு உங்கள் ஏரியா பின்கோடை நீங்கள் வந்து டைப் பண்ணிடணும் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் வந்து மெசேஜும் வந்துடும் ஸோ மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு ஸோ உங்களுடைய லாகின் உடைய நேம் வந்து உங்கள் மொபைல் நம்பர் தென் உங்கள் பாஸ்வேர்டு வந்து இப்போ நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா இந்த ரெண்டு பாஸ்வேர்ட் ரெண்டுமே ஒரே தான் கொடுத்தீங்க இல்லையா ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து நீ லாகின் பண்ணி தான் கொடுக்க போகிறீங்க ஸோ நான் ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் நான் லாகின் நேம் என்னன்னு கொடுத்துருக்கேன் தென் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம உள்ளே போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்க இந்த ஃபுல் ஃபில் உள்ளது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிடுங்க ஃபில்அப் பண்ணி சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாகின் வந்து கிரேட் ஆகிடும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம லாகின் கொடுத்து உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை டீடெயில்ஸ்ன்னு இருக்கும் இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் இருக்கும் தென் ஜென்டர் இருக்கும் தென் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே வந்து ரெடி பண்ணுற இந்த நம்பர் யூனிக்கான நம்பர் பேஸ்டாக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்து நம்மளுக்கு வந்து இந்த நம்பர் வந்து அசைன் பண்ணிடுவாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா கால் டாக்டர்னு ஒரு பச்சை கலரில் ஒரு பட்டன் இருக்க பார்த்தீங்களா ஸோ நம்ம இதுதான் வந்து டாக்டருக்கு டேட்டா ஆன்லைனில் அதாவது மொபைல் மூலியமாக கால் பண்ணி நம்ம கன்சல்டேஷன் டேட்டாக எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதாவது நீங்கள் கன்சல்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் நமக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து பிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அது ஆன்லைன் மூலியமாக இந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அட்டாச்மெண்ட்டாகவும் இருக்கும் இந்த அட்டாச்மெண்ட் நீங்கள் டேட்டா டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து மெடிக்கல் ஷாப்பில் காட்டி நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுன்றது நம்ம எடுத்துக்கலாம் அது கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் விசிட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எதுவுமே நம்ம பண்ணல அதாவது டேட் ஆஃப் விசிட் எல்லாமே வந்து நாட் அப்ளிகபிள் தென் டாக்டர் நேம் நாட் அப்ளிகபிள் இருக்கும் தென் ப்ரொஃபஷனல் டயக்னோசிஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அது இருக்கும் தென் மெடிகேஷன் எதாவது பண்ணியிருந்தா இருக்கும் அட்வைஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை வந்து ட்ராக் பண்ணி இதில் எல்லாம் டேட்டாக வந்து ஃபில் ஆயிருக்கும் சரிங்களா ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணியிருக்கோம் ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னன்றதை பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம டேட்டா வந்து கால் டாக்டருக்கு டேட்டா வந்து கால் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா கால் டாக்டர் ரெட் கலரில் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் பட்டன் இருக்கும் க்ரீன் கலர் பட்டன் அந்த பட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சூஸ் டாக்டர் நீங்கள் டாக்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாலாஜி ரவீன்ற ஒரு டாக்டர் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே பேசக்கூடிய ஒரு டாக்டர் வந்து ஜென்ரல் மெடிசன் வந்து அவைலபிள் ஆன்லைனில் இருக்காரு ஸோ அந்த அதை நீங்கள் வந்து டேட்டா வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் போதும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா உங்களுக்கு வந்து கால் வந்து காலிங் போய்ட்டுருக்கு ஸோ காலிங் போனதுக்கப்புறம் அவங்க வந்து டேட்டா பிக் பண்ணிப்பாங்க ஸோ இப்போ டேரக்டாக கால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து அந்த லைனில் வந்து காலை கனெக்ட் பண்ணிடுவாங்க காலை கனெக்ட் பண்ணிவிட்டு டேரக்டாக நம்ம மொபைல் மூலிமா நம்ம கிட்ட வந்து டேரக்டாக வந்து அவங்க டேரெக்டாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கிட்ட டயக்னோஸ் பண்ணுவாங்க அதாவது என்ன டீடைல்ஸ் உங்களுக்கு தேவை என்ன மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி டீட்டெலாம் வந்து ஃபோன் மூலமாக அவங்க வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் த்ரூ மொபைல் மூலியமாக கொடுக்க போகிறாங்க ஸோ இப்போ நம்ம லைவாக கால் நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ தான் ஸோ நான் கால் போட்டு நான் கட் பண்ணிட்டேன் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங்காக தான் போட்டேன் உங்களுக்கு இன்கேஸ் கண்டிப்பாக நம்ம வந்து கால் பண்ணி நம்ம டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக பண்ண வேண்டாம் உண்மையே லைவை வேணும் அப்படின்னா நீங்கள் கால் டாக்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேரக்டாக நீங்கள் டாக்டர் கால் கனெக்ட் பண்ணலாம் கால் வந்து அவைலபிலிட்டியை பொறுத்து டாக்டர் வந்து பிக் பண்ணி உங்களுக்கு ஒன்று அட்வைஸை வந்து கண்டிப்பாக டாக்டர் வந்து அந்த டைமில் கொடுப்பாங்க இதில் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸாக நம்ம வந்து ஒரு பதிவு நம்ம போட்டிருக்க மாட்டோம் அதாவது பர்சனலாக எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடம்பு ஃபீவர் இந்த டைமில் என்னால் வந்து டேரெக்டாக நம்மளால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டேட்டாவில் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஆப்பை கேள்விப்படும் போது இந்த மாதிரி ஆப் வந்து என்ன மாதிரி மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் வந்து நார்மலாக ஃபீவர் மட்டுமே வச்சுட்டு அதுக்கு மெடிசன் கேட்டு மெடிக்கல் ஷாப் போனால் மெடிக்கல் ஷாப்பில் வந்து மெடிசன் தர மாட்டாங்க அதாவது டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்லாம் மெடிசன் தரமாட்டாங்க ஸோ டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் வந்து கொரோனா பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்காம அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டார் ஸோ இந்த மாதிரி பல தொல்லைகளை வந்து நிறைய பேர் அனுபவப்பட்டாங்க நானும் அனுபவப்பட்டேன் ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி டைமில் பேண்டமிக் சுச்சுவேஷன்லையும் சரி கஷ்டப்படுற எந்த எல்லாருக்குமே சரி நார்மலாக ஃபீவரும் சரி இல்லை சில பேருக்கு வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியா பார்த்துருப்போம் நிறைய பேர் வந்து ஹெட் ஏக்கால் எங்களுக்கு மெடிசன் கிடைக்க மாட்டுது போட்டிருந்தாங்க சில பேர் வந்து ரொம்ப கர்ப்பமான பெண்கள் வந்து டெலிவரி பண்ண முடியாமல் இருக்காங்க டெஸ்டிங் பண்ணாமல் எங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லாமல் எந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷனில் எல்லாமே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் தான் நம்ம தீர்வு பார்க்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம இதையே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன தான் நான் இந்த பதிவு வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விஷயத்த கேட்டது மட்டும் இல்லாமல் மற்ற மக்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்து மக்கள் உண்மையிலேயே கஷ்டப்படுற நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் போய் சேர்ந்து மக்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஃப்ரீ தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எல்லாமே இதில் ஃப்ரீ தான் இப்போ நம்ம மொபைல் நெட்ஒர்க்கில் இருந்து நம்ம பேச போகிறோம் ஸோ நம்மளுடைய சொந்த மொபைலில் இருந்தே நம்மளுக்கு என்ன வேணுமோ பர்சனல் லாவோ ப்ரைவேட்டாக நீங்கள் என்ன பேசணுன்றதை நீங்கள் டவுட் கிட்ட டேட்டாக பேசி நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லையா ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் ஸோ மக்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்புனிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம வீடியோ பார்த்த மக்களை யாராவது ஒருத்தராச்சு அட்லீஸ்ட் இந்த கால் பேசி அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே நம்ம போட்ட பதிவுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றின்னு வச்சுக்கோ கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நல்ல ஒரு திருப்தியான மனசோடு நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஓகே டேக் கேர் பி சேஃப் ஜெய்ஹிந்த் ஹிந்த் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்